சமீபத்தில் ரிலீஸ் ஆன விக்ரம் படம் எல்லாருக்கும் தெரியும். அந்த விக்ரம் படத்தில் ஒரு ஃபைனல் ஃபைட் வரும். அந்த ஃபைனல் ஃபைட்டில் பீரங்கி சீன்லாம் வரும். அந்த சீன் அப்போ லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன் சார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் பைசப்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரைஸ்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக கமல்ஹாசன் சார் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பின்னாடியே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போய் பார்த்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நைட்டு 2 மணிக்கு புஷ்அப்ஸ் எடுத்திருக்காரு. எத்தனை புஷ்அப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க, 26 புஷ்அப்ஸ் எடுத்திருக்காரு. இந்த விஷயத்தை வந்து ஆடியோ லான்ச் அப்போயே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நைட்டு 2 மணிக்கு 26 புஷ்அப்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு பாடி ஃபிட்னஸாக இருக்காங்க, இந்த மாதிரி டெடிக்கேஷனாக இருக்காங்க, அவரை பார்த்து கற்றுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் விக்ரம் வந்து 400 crores கிட்ட வசூலாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சக்ஸஸ் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிளிம்ஸாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.